ஒரு மாடு பெரிது கொண்டு வந்தேன் நான். பேந்தாரு இது கண்டு போட்டு ரெண்டாக்கி பேந்த அந்த மாட்டின் கண்டு தான் அது ஒன்று தான் நீங்கள் வாங்கினீங்க? வாங்கினேன். இப்போ மூணு மாடாச்சு. மற்ற கண்டு நாம் வயலை அள்ளி கேட்டுறேன். தோட்டம் செய்யணும், நெல் காணிகள், வெங்காயங்கள் பார்த்து. எங்கேயும் ஒரு காட்டுக்களால் வந்து ஒரு தனி ஒரு கோவிலாக இருக்கிறாரு. வீடியோ பார்க்குறாங்க, கண்டிப்பாக எங்களை பேசிக்கணும். ஏன்டா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு மனையமா இந்த வரலாறு, எங்களுக்கு தான் தெரியல. அதுக்கு நாங்கள் என்ன செய்யலை? உண்மையாக சத்தியமாக எனக்கு தெரியாது இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி. அப்பாத்து வந்து ஜெர்மன்லேருந்து ஒரு அம்மா அனுப்பிடுற சப்பாத்துரா, அது நல்ல சப்பாத்து. அப்போ கலட்டி விட்டு வந்தா இன்னும் கதையை தெரியாது கொடுப்போம். அந்த சைடு என்ன சொல்கிறீங்க? ஊருன்ற பேர் வரத்தோலையா? வரத்தோலையன்ட்டு ஊர் இருக்கோங்க. அந்த காலத்திலேயே வச்சிருக்கிறோம் அவங்களோட ஊருண்ட அடையாளம். அது கனகாலமா அப்படியா பேர் அது? ஓ, அது என்ன தாத்தா அப்பன் உங்களுடைய அம்மா தாய் தகப்பன? இப்போ நான் எனக்கு விருத்தறிஞ்ச காலத்தில் ஓடி வரத்தோளதான் பேர். உண்மையாக வித்தியாசமே இருக்குது. அதுக்காக தானே இப்படி கேட்குற மாதிரி முடியாது. அது ஏழனமாக நான் சொல்லல, அது என்ன? ஆனால் வரத்தோலேன்னே வச்ச வேண்டிய கருடா விட்டு ஆகடா இருக்காங்க. எனக்கும் அதுதான் தெரியும். இங்கிருந்து நாங்கள் எங்களோட உழவு உறவு பாண்டவட்ட பக்கம் எல்லாம் செய்த நீங்களே. ஆ, இந்த வரத்தோலை பக்கம் நீங்கள் வந்ததே இல்லையே. எனக்கு தெரியாம வரத்தோலை என்ற ஊர் இருக்கு. இந்த ஊர் தான். எங்க இருக்க மாட்டோம். அந்த ரோட்டு போனா அந்த அந்த இதுதான் வரத்தோலை என்றது. ஆ, உங்களோட போன் இருக்காங்க? வணக்கம் ரோவலே. இன்னும் ஒரு புது காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் வந்து ஒரு வித்தியாசமான காணொலி. முதலாவது தடவையாக நான் இப்படி எடுத்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து பண்டத்தெடுப்பு மாதகளை அங்கே பின் ரோட்டை பார்க்கணும்னு ஆசை. அதாவது வந்து கடற்கரை ரோட்டுகளை பார்க்கணும்னு சரியான ஆசை. அப்போ இன்றைக்கு வந்து மத்தியானம் பலிக்கிட்டு நாங்கள் சாப்பிடவும் இல்லை, அப்படியே சுற்றி காட்ட போகிறோம். அந்த மாதகள் பண்டத்தெருப்பு அப்படியே வந்து காரைநகர் ரோட்டால் நாங்கள் திருப்பி ஆனைக்கோட்டைக்கு போக போகிறோம். அப்போ அதுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்றது தான் இந்த காணொலி. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். மாதகளுக்கு வந்து நாங்கள் உண்மையாக கணக்கு தடவை போகல, ஒருக்கா ரெண்டு தடவை தான் போயிருக்கிறேன். அதால் வந்து எனக்கு அந்த பாதைகள் எல்லாம் தெரியாது. அப்போ ஒரு சில பேர்கிட்ட கேட்டு கேட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் உண்மையிலேயே ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், அந்த புதுசாக ஒரு மக்களை பார்க்குற மாதிரி இடங்கள் எல்லாம் கிட்ட இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ காலமாக போகல தானே. அப்போ இங்கே வந்து கோயில்கள் சர்ச்சுகள் எல்லாம் கணக்கு இருந்துச்சு, கணக்க சர்ச்சுகள் கூட இருந்துச்சு மாதகளில். அப்போ இப்போ வந்து ஒரு ஐயாவை சந்திச்சிட்றாங்க, அவர்கிட்ட அவரோட வந்து கலந்துரையாடினாங்க. வாங்கோ ஐயா என்ன செய்கிறாருன்றத குறித்து கேட்போம். அதுக்கெல்லாம் தானே என்னையா? ஓகே, உங்களோட பேர் என்னையா? கோபாலசுந்தரம். கோபாலசுந்தரம். எத்தனை வயது உங்களுக்கு? 61. 61. அப்போ நீங்கள் இந்த மாடுகளை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க? எனக்கு அங்கே இங்கே எல்லாம் கொண்டு ஒரு மாடு பெரிதே கொண்டு வந்தேன் நான். பேர்ந்து அது இது கண்டு போட்டு ரெண்டாக்கி பேர்ந்து அந்த மாட்டின் கண்டு தான் அதுக்கு ஒன்று தான் நீங்கள் வாங்கினீங்க? வாங்கினேன். இப்போ மூணு மாடாச்சு. மற்ற கண்டு நாம்பனுங்கள் விற்றாச்சு. வேற இதால் நாங்கள் வயலுக்கு சாணாமல்லி போட சொன்ன எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றது சாணகம் இது என்ன சாணத்தை தான் நீங்கள் வயலுக்கு வயலை அள்ளி கேட்டுறோம். அது நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க? விவசாயம் தோட்டம் செய்கிறோம். நெல் காணிகள், வெங்காயங்கள் இதுகளெல்லாம். எங்கே இருக்கு உங்களோட தோட்டங்கள்லாம்? தோட்டம் அந்த மதுள பக்கத்துலேயே ஒன்று உடாக்கு, ஒன்று அந்த கோயில் பக்கத்தில் உடாக்கு. அப்படியே இப்போ இதுகளில் சாணங்களையே நீங்கள் கொண்டு போடுவீங்க? அள்ளிகளில் உண்மையிலே ஒரு பிரயோசனமான ஒன்று அவங்க போ மாட்டால் நட்டம் இல்லை. நட்டம் இல்லை. மாடு வளர்த்து இவ்வளவு நாங்கள் பால் எழுத்த கொடுக்கலாம். இப்போ ரெண்டு மாடம் கண்டு போட்டதுண்டால் பால் பண்ணை கொடுக்கலாம். 5 லிட்டர், 6 லிட்டர் இதுகள் சின்ன மாடு. பெரும் மாடுகள் என்றால் 10 லிட்டரும் இழுக்கும். நீங்கள் இப்போ வேறு தனியொரு ஆள் இந்த மூன்றையும் இப்போ வீட்டை கொண்டு போகணும். வீட்டை கொண்டு போய் ஓ வேறு மூன்றும் இருந்து வெள்ளனை கொண்டு வந்து காட்டி மேவிட்டு தான் மாட்டால் நட்ட வண்டி இல்லை. நட்ட வண்டி இல்லை. இல்லை எனவே வளர்க்க தெரியல. வளர்க்க ஒன்றும் மாதிரி நல்ல வயல்களுக்கு புல்லண்டால் அள்ளி அறுத்தந்து போட அதே காணும். தவிட குறைப்பு வேண்ட தேவையில்லை. மேட்ச்கள் இதுகள் வைக்கக்கூடாது. மேட்ச் நான் வைக்கிறேன். மேட்ச் வைச்சால் பால் இழுக்கும். மாடு நடுக்காது திண்டு குழாய்ச்சி வந்தால் தவிடுகள் புல்லுகள் இதுகளை திண்டு சாப்பிடாது. அவரே காசு கொடுத்தாதான் அதே மேஜே வண்டி போட்டுக்கொண்டு நிற்கணும் நடுவேன்.
அதுக்காண்டி தான் மேட்ச் பண்ணுற குறைவு என்ன குறைவு. உங்களுக்கு என்ன பேரையா? கோபாலசுந்தரம். கோபாலசுந்தரம். இப்போ உங்களுக்கு என்ன நடந்தது இந்த விரல்? அது சும்மா அந்த கோவிலுக்கு சப்பரம் தள்ளி ரெண்டா போல அது சும்மா அன்னுதான் நாய்த்தாள் இந்த கடப்பில் ஆஸ்பத்திரியில் கட்டேன். அப்புறம் அவுட்டு பார்க்கல டாக்டர். அது மனைஞ்சி தண்டவராகவும் மணக்கு தண்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக சொல்ல பேருந்து வெட்டினான். சும்மா சிம்பிள் பிராச்சனை. அஞ்சாறு பேர் கண்ணாய் மரங்கள் விழுந்து காயம் அந்த சப்பரத்தில். சப்பரத்தில் இல்லையோரு சும்மா சின்ன புள்ள நினைச்சு போட்டு நசிச்சு போயிட்டு அதே அறுத்து போட்டு தையல் போட்டு கட்டிக்கிறக்க இந்த வந்துடும் எடுத்துட்டா. அதுதான் இவ டாக்டர் தான் பார்க்கல நேருக்கு தெரியும். அவா சொல்கிறா இல்லை டாக்டர் மீறி கதைக்க கூடாது. கடைசியாக விரல் இல்லாமல் ஆக்கிவிட்டான். அப்படியானா டாக்டர் தரும் அதை வடிவாக கவனிச்சிருந்தா சின்னொரு இதான் சின்னொரு காயம். பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க எனக்கு இந்த இது வராது. உடனே வெட்டி போட்டு அப்படியே மூடி தைக்கல் தைச்சு போட்டு முடிஞ்சிருக்கு. நீங்கள் உங்களோட பிள்ளைகள்லாம் எத்தனை பேர் என்ன செய்யணும் வேலை? எல்லாம் படிக்கிற அளவு இல்லை. வேலை போகிறாள். ஒரு ஆள் வேலை உறைஞ்சால் வீட்டில் இருக்கிறாள். மற்றால் படித்து வேலைக்கு போகிறாங்களும் வேலை வேலை போகிறோம். சும்மா உங்க கொலிச்சுக்கு போய் படித்த கூப்பையோ இந்த காரைநகரில் இருக்கிறோம். காரைநகர் இல்லை இங்கே அந்த தியேட்டர் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே இல்லை என்ன பேம்படி அது இல்லை பேம்படி கிட்ட இருக்கிற அந்த ஒரு இன்ஸ்டிடியூட் படித்தவங்க படிச்சு இப்போ வேலை செய்கிறாங்களா? இப்போ வேலை அவை இல்லை. இப்போ சும்மா போகிற இடத்துல வேலையாக போகிறோம். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஆறு பேர். ஆறு பேர். ஆம்பளை பிள்ளைகள் ரெண்டு பேர். ஒரு தான் பள்ளி நாட்டுக்கு. எந்த நாட்டில் நிற்கிறார்? அமெரிக்கா. அமெரிக்காவில் நிற்கிறார். என்னென்ன போனார் அமெரிக்காவுக்கு? அமெரிக்காவுக்கு அப்பா அவன் இந்த காணி பண்ண அவன் ஒரு புறக்கன் தானே எல்லாரையும் நியாயமான பேர் அழுத்து விட்டுவிட்டேன். ரெண்டு மாடம் அந்த வீடு காட்டியப்போ தங்க மடம் போட்டு கிடக்கு. ஆமாம். அப்போ உங்களுக்கு யாரும் வேறு யார் ஆக்கள்லாம் எடுத்துருக்கீங்க? ம், வேறு ஆக்கள்லாம் எடுத்தா காரி காட்டினாலும் இவ்வளோ உண்டு. 1,30,000 மனோ கிட்ட முடிஞ்சு. இது எவ்வளோ காலத்துக்கு ஒரு போனவர் அமெரிக்காவுக்கு? அமெரிக்கா போய் இப்போ என்ன நாலு மூன்று நாலு வரிக்காம நாலு வருஷம். அப்போ என்ன மாதிரி பிரச்சனை இல்லை குடும்பம்? அங்கே பிரச்சனை. குடும்பம் கல்யாணம் செய்து இன்னும் பொம்பளையாக கூப்பிட இல்லையா? இங்கே வைஃப் இங்கேயா இருக்கிறா? இப்போ என்ன பிரச்சனை? உங்களை எல்லாம் கவனிக்கிறாரு? அவர் கவனிக்கிறார். பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. சரி, ஏனையா உங்களை சந்திச்ச சந்தோஷம். நீங்கள் ஆடுகளை வச்சு இழுத்து கொண்டு அப்படின்னு கேட்காதான் நம்ம வந்து பார்த்தோம். நிலைமையாக இருக்க அறியும் போயிட்டு. பண்டத்தரப்பு உண்மையை சொல்கிறேன். நான் சின்னலையெல்லாம் அந்த பார்க்குக்கெல்லாம் போவாங்க, கோட்டைக்கெல்லாம் பார்க்குறதுக்கு போவாங்க, பீச்சுக்கெல்லாம் போவாங்க, அப்படிலாம் சின்னல எல்லாருமே போயிருப்பாங்க. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், நான் ஸ்கூலும் வீடும் தானே இந்த வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த யூடியூப் சேனல் செய்ய வழிக்கிட்ட அப்புறம் நான் புது புது இடங்களுக்கு போகிறேன். உண்மையிலே ஒவ்வொரு இடங்களையும் பார்க்க சரியாக இயற்கையை ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த காணொலியில் பார்க்கக்கே இந்த ரோட்டால் போய்க்கே அந்த கிளைமேட் அது மாதிரி வந்து என்ன மழை பெஞ்சோன்னு இருந்தது தானே. அப்போ திடீரெண்டு வெயில் அடிக்க வந்து ஒரு நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக அப்படி நானும் என்ற ஃப்ரெண்டும் அப்படியே போய் கொண்டிருக்கேக்க வந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க பார்ப்போம். இரண்டு பக்கமும் சரியான காடுகளாக இருந்தது. அப்போ அந்த வழியால் நாங்கள் எங்கே போகிறோம்னே தெரியாது. ஆனால் சும்மா பெம்பலாக போவோம்னு சொல்லி தான் போனாங்க. அப்படி போயக்க வந்து போட்டுகள் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சின்ன வடிவான ஒரு இடமாக இருந்துச்சு. சின்ன சின்ன கொட்டில் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ அவங்களோட நாங்கள் போய் கதைச்சினாங்க ஒரு சில பேர் இருந்தவங்க. வாங்க அவங்க என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். என்ன என்ன பேர் என்ன இதுக்கு? தம்பித்துறை. தம்பித்துறை. சம்பில்துறை. சம்பில்துறை. இது என்ன இந்த கொட்டில எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? பாதுகாப்பா இருக்குமோ? என்னன்னு சொன்னா அந்த சுத்துவர காடு மாதிரி. நீங்க தொழில் செய்றீங்களா? இங்க என்ன மாதிரி என்ன தொழில் போகுது? இப்போ குறைவே. உங்களோட போட்டு எங்க நிக்குதுன்னா?
வாங்க பாப்போம் முருகா. ஆனா நீட்டா தான் இருக்கேன். இது கன பேருக்கு அதை வந்து தொழில் செய்யறே இல்லையாக்குமே. கொஞ்சம் பேர் நானு இதுல ஒரு 50-60 போட்டு தான் நிற்கு. இதான் உங்களோட போட். இப்படி ஒரு போட் எடுக்கிறேன். அவ்வளோ அண்ணா வேணும். போவீங்க தங்குசி வேலை போடக்கூடாது. அது யார் உங்களுக்கு அந்த கட்டளையில் தாரது அப்படி போடக்கூடாதுன்றது? உங்களோட சங்கம் இருக்குது, அதுக்கு காசுலாம் நீங்கள் ஆட்டணும் அந்த சங்கத்துக்கு. இங்கே அங்காள இருக்கிற இடம் என்னென்னா அந்த வேலியை நான் அடைச்சிருக்கா அதில் அது ஆமி பையன் நேவி பையன் அவங்களோட ஒரு கட்டுப்பாட்டுக்கா ஒரு பாதுகாப்புக்கான்னு இருக்குமாக்குமே. இடத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்னு சொல்லி 50-60 போட்டு தான் 50-60 பேர் தான் தொழில் செய்கிறாக்கள். ஆனால் அங்கே தொங்கல்ல இருக்கல்லோ அந்த படகு, அதுக்கு என்னென்னு போவாங்க? ஆ ரைட், அதை கட்டி வச்சிருக்கு நடந்து போகலாம் தானே அதில். நீங்களும் இங்கே நான் தொழில் செய்றீங்க அதெல்லாம். அப்போ என்ன மாதிரி தொழில் போகுது கூட? உங்களுக்கும் சொந்த மாதிரி இருக்கோண்ணா போட்டு இருக்கோம். எங்கே இருக்கு கூட போட்டு? அங்காலே இருக்கு. அப்போ எப்போ தொழிலுக்கு போகிறீங்க? இரவு போகிறீங்க. இப்போ இப்போ அப்போ இப்போ வந்து நிற்கிறீங்க வேலைக்கு? இப்போ நான் வாடுறேன். அது மாதிரி ஜாக்கெட்ல தரேன் பார்க்க வாரது போட்டு வந்து ரெடி ஆகி ஆனால் இங்கே வந்து பிரச்சனை இல்லைண்ணா. கலவுகள் அப்படி போயிட்டு போவாது போ. நேவிக்கார் இருக்கணும் தானே? ஆனால் இதில் என்னென்னா அங்கோல காடுகள் மாதிரி என்ன சுற்றியான காடு என்ன சொல்லுவாங்க? குடிமன முதல் இருந்தா இதுக்கே இல்லை. கொஞ்சம் இப்போ இல்லை. ஆமி இப்போ இதுக்கு இந்த சட்ட காலத்து இப்போ இல்லை. இல்லை, அதுக்கு முதல் இங்கே குடியிருப்பு இருந்துருக்கு. அப்போ பழைய கட்டிடங்கள் எங்கேயாச்சும் இருக்கும் அதுக்கு? இந்த இதுக்கு பக்கத்தில் சரி வாங்க என்ன தாங்க நீங்கள் வெளியே அனுப்பீங்கன்னா பார்த்துட்டு வரேன். எனக்கு அதில் இருக்கோண்ணா இங்கே அப்படி பழைய கட்டிடங்கள் பார்த்துட்டு வரும். இங்கே இருக்கா மேடம் இதுக்கிட்ட? இங்கே தூரம் போகணுமா? ஓ இதோ இது என்னத்துக்கு இதில் மாணி இது இது போட்டிருக்காங்கண்ணா? எங்க இருக்கு சேர்ச்? அடுத்து சேர்ச்சா இது? நான் சும்மா இதோ மாதத்தில் ஒரு மாதம் பூசை நடக்கும். நீங்கள்லாம் கொஞ்சம் வந்து கும்பிட்டு தான் போவீங்களாக்கும். ஆ ஆமாம் ஒரு இதாக உங்களுக்கு பார்த்தீங்களா கடற்கரையோடையே இப்படி ஜெயிச்சோன்ருக்கேண்ணே. அப்போ அந்த மணி அடிக்கிறேன்னா அடிப்பீங்க மற்ற மணி அடிக்கிறேன். அது பழைய கட்டிடம் என்னாதே கோயிலன்னா இது நீங்கள் இது இப்போ கட்டப்பட்ட மாதிரியெல்லாம் கிடக்குது. ஆனால் அந்த அது வந்து பழைய காலத்து மாதிரியெல்லாம் கிடக்கு இந்த. இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தவர அப்படி ஃபுல்லாக காடு தான். ஆனால் உண்மையிலேயே இது ஒரு வடிவான ஒரு பிளேஸ் உண்டு. அதால் நான் இதை காட்டணும்னு ஆசைப்பட்டேனான். இப்படி இருக்கணும் எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். இப்படி ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ஒரு 60 பேருக்கிட்டதுக்கு தொழில் செய்கிறாங்கன்ட்டு இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே காடு. இது பாருங்கள் இவ்வளோ இடங்களில் வந்து எல்லாம் நெருக்கி நெருக்கி இருக்கிற இடங்கள் எவ்வளோ இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தவர ஃபுல்லாக காடு மாதிரியே இருக்குது. குடியிருப்புகள் எதுவுமே இல்லை. என்ன காரணம்ன்ட்டு தெரியல. இங்கால ஒரு ஒழுங்கு ஒன்று போகுது. ஆனால் இந்த ஒழுங்கை வந்து நேவி பாயிண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லி அம்மா நான் சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்து சும்மா தான் இப்படியே போகிறோம். ஒரு நோக்கமே இல்லை, சும்மா அப்படி ரோட்டாவில் போய்கொண்டே இருக்கிறோம்.
அப்படி போவிக்க இந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். இதில் ஒரு போட் ஒன்று இருக்குப்பா, மின்ன போட், சம்பிலித்துறை. என்னடா சம்பிலித்துறை, சம்பிலித்துறையோடா? நே போயிட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. பேசுகிறாங்களோ தெரியலடா, ஜாலியாக போவோம் வெம்பலா. அடிக்கிறாங்களோ அடுத்த நியூஸ் வருதோ தெரியா என்ன? தமிழ் தெரிஞ்சா என்ன கதைக்கிறதுக்கூடா, ஜாலியாக கதைக்கிறதுக்கு கொஞ்சிட்டு இதெல்லாம் நிறுவி போயின்ற அடி எப்படி இருக்கு, ஜாலியாக தான் இருக்கேன். விழாந்தான் இது கங்காலே இல்லை, இதெல்லாம் அவங்க இடம் போட இருக்கிற நல்லா நீட்டாக தாண்டா இருக்கிறா. ஃபுல்லாக பார்த்து தானே இது, அவங்க தாங்கண்ட நேவி போயின்ற இப்போ வந்தாலும் வந்துடுவாங்கப்பா, போவோம்பா. ஏ ஜோலி அந்த நல்லா இருக்கு பிளேஸ் சட்டப்படி இருக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்க, உடை உங்கள் பண்பை பிரதிபலிக்கும். ஓ அது சரியா, நிலை கண்ணாடியாகும். என்னடா சொல்கிறாங்க, விளங்கலாம் உனக்கு ஏதாச்சும். சரிப்பா போ, என்னது வச்சுக்காங்கன்ற தெரியலாம். நான் ஓகே ஏதோ ஏதோ ஒன்று கருத்து ஒன்று சொல்லணும்னு கொண்டு ஆசைப்பட்டுருக்காங்களே. எதுக்கு இப்போ போய் என்ன செய்ய, என்னோட அரோட்டு வழி இதெல்லாம் போவா பெம்பலா. டேய் எங்கே ஆமி கேம்புக்கு போகிறோமோ தெரியலே நானே. கோயில போட்டது உண்மையிலே இந்த பின்னர் டைம் வந்து செமையாக போகுது. நான் நச்சு கூட பார்க்கல, இப்படி ஒரு ஃபன்னாக இருக்கும்னு சொல்லி. ஏன்னா அந்த கிளைமேட் வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஜெஃப்னாவில் வந்து சரியான மழை, அப்போ அந்த மழையோட வந்து இப்போ வெயில் அடிக்க வந்து அந்த பனி மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. அதான் நான் ஜாலியாக அப்படியே பின்னரம் வலிக்கிட்டு இந்த ஃப்ரெண்டோட போகாமடா எங்கேயாச்சும்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் உண்மையாகவே இந்த இடங்கள்லாம் நான் பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் நான் பார்க்காத கன இடங்களை இந்த ஒரு நாளில் பார்த்துருக்குறேன். நீங்களும் செலவில் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேங்குது. நீங்கள் எங்கே பாருங்க, இந்த கோயில் வந்து ஃப்ரெண்டை பாருங்க, அடே இந்த கோயிலில் ஒருத்தருமே வாரையில் போலடக்க என்ன ஒரு ஒரு ஒழுங்கால வந்து இந்த தேசிக்கெல்லாம் இப்போ வச்சு தேசிக்கா மாதிரி இருக்குடா, கனகாலமாக இருக்குதோ இல்லாட்டி புதுசாக இருக்கு. அப்போ இங்கே வந்து பூசையல் செய்யணும் தானேடா, தொடவும் கூடாது, தொடக்கூடாதோ? ஏண்டா எனக்கு தெரியாதா உண்மை சத்தியம், இதுலேயும் தொடக்கூடாதோ? ஆனால் இந்த கோவில் பார்த்து எங்கேயும் ஒரு காட்டுக்களால் வந்து ஒரு தனி ஒரு கோவிலாக இருக்கேடா, இதில் குன்னர் எல்லாம் வேறு இருக்குன்னா இங்கே பெரிய உழவுகள் இருக்கு. கோயிலுக்காண்டி தனி ரோட் இருக்கு பாத்தியா, கோயிலுக்காக தான் அந்த ரோட் போட்டிருக்காங்க. நான் வந்துட்டு பார்த்தேன் எங்கேடா இப்போ இதை காணல, ரோட்டை மட்டும் போட்டுக்கிறாங்க. அங்கே ஊப்புறம் அந்த அதில் வேற இந்த துணி எல்லாம் இருக்குடா, என்ன அந்த துணிகள்லாம் கிடக்காங்க, பட்டடா பட்டு சும்மா எரிஞ்சிருக்கிறேன் வர எரிஞ்சிருக்காங்களே. ஆனால் வித்தியாசமாக இருக்குடா அந்த கோவில் பார்க்க, ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு. பா பைக்கெடு பைக்கெடு போவோம், வேலைக்கு போயிட்டு நாங்கள் அப்படி அதால் சுற்ற போவோமே சொல்லிவிட பின் ரோட்டேனா அது பாண்டவட்டையா அது தானே.
இஞ்சோல பாருங்க டே, இதெல்லாம் நெல்லாடா விதைச்சிருக்கிறாங்கடா. ஆ இதெல்லாம் நெல்லா விதைச்சிருக்கிறாங்க பார்க்க. இந்த பச்சை இதாக இருக்கல்லோ அங்கே தூரத்தில் எல்லாம் எல்லாமே நெல்லி வச்சுக்காங்க போல இருக்கேன். வா இங்கே போகிற பாதையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அட இங்கே இவ்வளோ தூரத்தில் வந்து மாடெல்லாம் கட்டியிருக்காங்களா இடா. பார்க்க பயமாக இருக்குடா பயிருக்கு. கும்மியாக தெரியல, ஆனால் நான் யூடியூப்பில் கூட பார்த்துருக்குறேன்டா. இதை யூடியூப்பில் கூட நான் இதை பார்த்துருக்குறேன். என்ன சேனல்னு தெரியல, ஏதோ ஒரு சேனலில் பார்த்துருக்குறேன் இந்த வீடியோ. உள்ளே போகலாமல் தெரியல, கேமரா இதோட போகாமா ஃபோனோட இப்போ பேசுகிறாங்களோ தெரியல. என்ன இப்போ உள்ளே போய் பார்ப்போம். டிக்கெட்டோ தெரியும் டே, இப்படி இறக்குறேன் டே, உள்ள இறக்கி விட்றா. நீ பிளேஸை பாருங்க எப்படி செஞ்சு. ஆ எது அந்த வல்லனுக்கு, அது என்னடா அது உள்ள போமா பாபா. டிக்கெட் ஏதாச்சும் எடுக்கிறாங்களோ தெரியல, பார்க்க அந்த பூங்கா மாதிரி இல்லை இருக்குது. தெரியாடா எங்கடா கடை அப்படி எங்கடா அப்படி. சூவெல்லாம் கலட்டிட்டு போமா. யாரும் கொண்டு போயிடுவாங்களோ தெரியலடா சூவை. சரி ஓகே, இதில் போட் போட்டிருக்காங்க. அந்த தொப்பி செருப்பெல்லாம் போட போட்டுன்னு உள்ளே போகக்கூடாது. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. இவங்கட கோயிலாடா இது, அந்த புத்த ஆனால் அந்த ஆங்கால இருக்கோ தெரியல. சில விகாரேன்ற அந்த சுற்றி கட்டி அந்த மேலே கட்டி வச்சுப்பாங்க. ஆக்களே காணையில் ஒத்துரு. இது என்ன இது கேறி போய் என்னடா இது, என்ன ஆலமரம் தானடா. இதுல எல்லாம் போட்டெல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு உண்மையாக எது எங்கேயும் யூடியூப்பில் பார்த்தேன். யார்ட்டையும் கேட்டால் சொல்லுவாங்கடே சில விட இந்த ஆலமரம் கூட அந்த ஆரம் பச்சு தான் இருக்கும் ஏதோ அப்படி ஒரு வரலாறு இருக்குல்ல. ஆர் வச்சு ஆர் வச்சு ஒன்றும் தெரியாவா போய் கேட்டு பார்ப்போம். கேட்குறது யார்கிட்ட கேட்குறது இங்கே. சரி சப்பாத்தாரம் அடிக்கண்டு போயிடுவாங்கடா, பயமாக இருக்கடா. வெளியில் கலட்டி விட்டு வந்துட்டோம்டா டி. உண்மையாக தான்டா டி. இது என்னடா இது சைவ கோயில் மாதிரி எல்லாம் கிடக்கு. இங்கே இது வந்து டே இந்த சிலை சைவத்தில் எல்லாம் இருக்கல்லோடா. சும்மா சிலைட்டில் என்னடா அப்பா நடக்குது. வா சப்பாத்த எனக்கு எனக்கு தான் கொஞ்சம் பயமாக கிடக்கு. கடவுளே காப்பாற்று அவ்வளோதான். வேறு என்ன சப்பாத்தோட விரவும் மேலே உள்ளே என்ன செய்கிறது. இப்போ வீடியோ எடுக்கலாமுடா. போட்டோன்னு போடல தானே ஹோட்டலாக விட்டோண்டு. நீ பார்த்ததுக்கு அப்படி ஏதாச்சும் இருந்தா போட் இல்லை தானே. இங்கே பாருங்க சொட்டை அப்படி இருக்குது இந்த உள்ள. இங்கே ஜாலியாக இருக்கு அப்படியே அப்படியே அங்கால கடற்கிற சார் நல்லா இருக்குல்ல. இன்னொரு டைம் அப்படி பைக் எடுத்துன்னு வந்தால் சட்டப்படி இருக்குங்கடா அப்படியே திரியிறது. வேங்க நீங்கள் நிற்பது என்னடா அதில் போட்டிருக்கு. பேர் என்ன போட்டிருக்கு? நீங்கள் நிற்பது இவ்விடத்தில்னா அவங்க மேப் கொண்டு போட்டுருக்காங்கடா. பா 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 போய் பாம்பா. அதையும் காட்டு தான் வேணும். முதல் இதுண்ட வரலாறு தெரியாது, முதல் அதை கேட்கணும்டா. அப்போ ஒன்றும் தெரியாமல் சும்மா வீடியோ எடுத்துட்டு போகிறோம் என்னண்டே தெரியாது எனக்கு. இதில் ஒரு கோயில் இருக்குது சரி, ஆனால் இதுக்கு ஏதோ வரலாறு இருக்குடா. இஞ்ச வேறு இது என்ன நடந்திருக்கும். அடே இந்த டே அதில் இருக்கிற மரந்தான் சில நேரம் அந்த அதன்று சொல்லி வச்சிருக்கிறாங்களோ தெரியலேண்ணே. இன்னொரு அடே இவ்வளோ வரலாறு இருக்கூடா. கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லையடா. அப்போ என்ன இந்த பெரிய இதை கட்டி வச்சுக்காங்கடா. ரெண்டு மூணு பேர் நின்றா தானடா விளங்கப்படுத்தலாம் எங்களுக்கு. ஒன்றும் தெரிய ஆக்களுக்கு என்னடா செய்யறதுன்னு.
என்ன டம்பகோள பட்டணம் அடே அந்த தம்பகோள பட்டணம் நாங்கள் வரலாறுல படிச்சுனாங்க இல்லை யூஆர் ஹியர் அடே சங்கமித்தண்டு ஸ்ரீ சங்கமித்தண்டு அதில் கிடாக்கு அப்படின்னா அந்த நாங்கள் இதை படிச்சுனாங்க இல்லைடா அந்த என்ன அந்த ஆலமரம் கொண்டு வந்து வச்சதோ அப்படி தானடா அந்த அரச மரம் நீங்கள் நிற்பது இவ்விடத்தில் ஓகே இவ்விடத்திலான ஆனால் என்ன என்ன வரலாறுன்னு தெரியாது வீடியோ வீடியோ பார்க்குறாங்க கண்டிப்பாக பேசுங்க இது ரெண்டு மூணு அவ்வளோ அந்த மூணு ஒன்று தான் மூண்டாக போட்டிருக்காங்க ஆனால் இப்போ என்ன பேச்சுன்னு சொல்ல ஆப்போம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை சொல்ல ஆப்போம் வீடியோ பார்க்குறாங்க கண்டிப்பாக எங்களை பேசிக்கினேன் ஏன்டா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு மனையமா இந்த வரலாறு எங்களுக்கு தான் தெரியல அதுக்கு நாங்கள் என்ன செய்யலை உண்மையாக சத்தியமாக எனக்கு தெரியாது இந்த வரலாறு எப்படின்னு சொல்லி நீங்கள் அப்புறம் கோச்சுக்குள்ள என்னடாப்பா நீ யூடியூப் சேனல் ஏதோ செய்கிறேன் ஒன்றும் தெரியாமல் நிற்கிறேன் உண்மையாக தெரியாண்டா தெரியாண்டுதான் சொல்லணும் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொட்டப்படி வழியாக இருக்குது வேலைக்கு போவோம் ஏன்டா ஷூ வழியில் ரோட் இதால் ஏரியா போகணும் என்னடா இருக்குது வேலைக்கு வா வேலைக்கு வா சப்பாத்து இருக்கு எனக்கு அதுதான் அடுத்த பயமா கிடையாது அடே எனக்கு அந்த சப்பாத்து வந்து ஜெர்மன்லேருந்து ஒரு அம்மா அனுப்பிடுற சப்பாத்துடா அது நல்ல சப்பாத்து அது கலட்டி விட்டு வந்தா என்ன கதை எதிரியா கொடுப்போம் கிடக்கு எங்கடாக்கு அதான்டா ஒரு பயமா கிடந்தடா இதுக்கு என்னடா ஒரு மனசரங்க எந்த பெரிய இதை காட்டி வச்சுக்காங்க அடே கொட்டலும் இருக்காக்குமா அங்கே அங்கே வர்றாங்க அடே அங்கே வர்றாங்க இல்லை நேவியாடா அடிக்க மாட்டாங்களே தமிழ் கதைப்பாங்களோ தெரியாடா அதான் பிரச்சனை அடிச்சு கடிச்சு விட்டாலும் பா போகும் வேலைக்கு இஞ்சி வேறு இந்த மரத்தை பார்த்தியே என்னடாப்பா தேமா மரமோ அடா உனக்காச்சும் கொஞ்சம் தெரியுமேண்டா இதில் என்ன அதுகள்ண்டு எனக்கு அதுவும் தெரியாடாப்பா அதான் கவலையாக கிடக்கு அடா இங்கே வந்து சிங்களவர் கன பேர் இங்கே வர்றவங்க என்னடா இது செருப்பு கிருப்பெல்லாம் அடிக்க வச்சுட்டு போகிறதுக்காகுமேண்டா அப்படியே ஓம் அடி நாங்கள் இதுக்கு வச்சுட்டு போயிருக்கலாம் ரோட்டில் அலட்டி வச்சுட்டு வர முடியாது மெனச்சாச்சு இல்லாமல் அது பொறுமதியான தப்பாத்துறா அடி இந்த அப்படியே அது என்னடா படவோடா இந்த படமெல்லாம் எங்கே வர்றது நான் பார்க்கல இந்த படகுலான வந்து இதை வச்சுனே தெரியலடா அது தெரியாமல் கயக்கக்கூடாது உண்டும் ஆனால் நல்லா இருக்கேன் இது வந்து சிலோட அந்த பழைய கிழிஞ்சிருக்கலோட அந்த துணி எல்லாமே என்ன உண்மையான போட் தானே ஓ உங்கள் பாருங்க அதில் அதுலேயும் ஆளை போட்டுக்கோங்க பட் அந்த அதால் போகிறது ஒரு அது பாதிக்கிறவங்களோட உண்மையில் சிங்களாக்கள் இங்கே வர்றவங்க என்ன சரிவா அப்படியே போகும்பா இப்படியே போனால் காட்டுப்புலம் என்ன அதானே காட்டுப்புலம் பாண்ட வெட்டு அங்காள் எங்காளி பக்கம் ஊர்களாக இருக்கும் இங்காளவரும் காடுகளாக இருக்கும் இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்த இடங்கள் உண்மையிலேயே சரியான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுது ஜாலியாக அப்படியே போகிறது தானே என்னத்தை கண்டனாங்க இந்த உலகத்தில் அப்படியே சும்மா ஜாலியாக திரிஞ்சு வேறு இந்த வேலையில் அங்கே நடக்குது சிவன் கோயில் நடக்கலாம் அல்ல சிவன் கோயில் ஒன்று கட்டுறாங்களே இல்லடா இதில் அதை பார்த்துட்டு போயிருக்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு இந்த இதெல்லாம் மயானம் விடா அட இங்கே இது என்னடா செய்கிறாங்க தென்னையிலாம் வைக்கிறாங்கண்டா இது இது நேவின்ட்டு தானே ஏன்டா அந்த நீலம் வெள்ளை பெயிண்ட் அடிச்சுக்காங்களோ அப்படி இங்கே எல்லாம் நேவிக்கா அப்படின்றா
பாடுறா இப்படி இருக்கணும்டா, அப்படி இருக்கும்டா, அடி நிப்பாடுறா பார்த்துட்டு போவோம். இது என்னடா அது, ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா நேவி ஒட்ட சட்டப்படி இருக்கணும்டா, அது உண்மையான தூக்கூடா அதில் கிடக்கிறது, உண்மையான தூக்கூடா சுற்றிட்டா அப்படி இன்னொன்று அப்படி கப்பலில் அப்படியே வச்சு இப்படி கொண்டு போக அடிக்கிறதா ஆகுமே. இல்லை இது எப்படி பேசுகிறாங்களோ தெரியாதா, சும்மா எங்கட வாட்டுக்கு நாங்கள் வீடியோ எடுத்தோன்னு தெரிகிறோம் அப்படி. அதை பார்க்க ஆசையாக இருக்குது அப்படி, அந்த கேஜிஎஃபில் அந்த அது மாதிரி இல்லை தோக்கு அடே. ஒரு நேவி கேம்புக்கு ஆரம் போனால் என்னடா ஆரம் போவாங்களோடா, யோசிச்சு பேர நீ மெனச்சாச்சு நான் போகிறேடி. டே டே அடிக்கிறாங்களோ தெரியும், நாங்கள் அதைத்தானே பார்க்க போகிறோம் வேணு, கேட்டால் சொல்லுவோம் சார் அதை பார்க்க வந்து நாங்கள்ட்டு. சொட்டப்படி இருக்கிறோம் அப்படியே, உங்கள்கிட்ட ஏதோ பாடுறாடி செம்மையாக இருக்குண்டா. இந்த கல் மாதிரி கீழே எல்லாம் வச்சு அது இவங்க வச்சு டிசைன் பண்ணி போயிட்டு வர்றாங்க அடி, அடிக்க தான் போகிறாங்களே சார். அதுக்குள்ள ஒரு பொட்டில் இருக்குல்ல தூக்கல அப்படி இருக்கு, அதுக்குள்ள இருந்தது ஜாலகிட்ட சட்டப்படி பிளேஸ். இதெல்லாம் இப்போ இந்த சீசனு பார்க்க நல்லா இருக்கு போல, அப்புறம் இந்த நெல் ஒன்றும் போட விட்டோன்னு வடியெல்லாம் போயிடும் போல. நல்லா போய் அம்மா என்ன வயதில் இருக்கிறீங்க, எது உங்களோட மாடு, மாடா எத்தனை வளர்க்குறீங்க மாடு? இங்கே ரெண்டும் தான். ஆ மேய விட்டுட்டு உங்களோட வீடு எங்கே? எங்களோட வீடு அங்கடா கீழாங்க, உங்கள் இது இல்லைத்தானே அதில் போங்க 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 வரண்ணா. சரி ஓகே, இப்படி இருப்பேன் உங்களோட இப்படி ரோட்டில் இருக்கிறீங்க தானே, எப்படிங்க வச்சுக்கணும் கதை எங்க வே. உங்களுக்கு எத்தனை வயது? 52. ஐயோ நாங்கள் இப்படியே வந்து சும்மா அப்படியே இந்த இடமெல்லாம் போயிட்டு வந்தோன்னு இருந்துனாங்களாம்மா. சரி அப்படியே ஜாலியாக அப்படியே எல்லா இடத்துக்கும் வந்து இருட்டாக இருக்கேன் நானா கேமரா. சரி இப்போ கூட இதில் ரெண்டும் கூடயா, இந்த ரெண்டும் இதால் என்ன மாதிரி உங்களுக்கு யோசனை இருக்காமல் ஏன்னா எங்களுக்கு ஒரு வெளிநாட்டுக்காரர் தான் எனக்கு உதவிய செய்தவே. என்னென்னம்மா வெளிநாட்டுக்காரர் தான் எனக்கு உதவி செய்தவே. யார் தெரிஞ்சாக்கல உங்களுக்கு? எங்களுக்கு நான் இந்த பண்ணையில் வேலை செய்கிறேன். அப்போ அவங்கள தான் இந்த மாட்டை. எங்கே வேலை செய்கிறீங்க? இந்த உங்கள் அந்த பண்ணை. ஆ அப்போ அங்கே இருக்கிற வெளிநாட்டுக்காரர் உங்களுக்கு அந்த இந்த மாடு சொந்தன்னு சொல்லி. ஆ எந்த நாடு அவர்? கனடா போல. கனடா, அப்போ இவர் எவ்வளோ காலம் உங்களுக்கு தந்து? எனக்கு இப்போ தந்து ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆகுது. அஞ்சு மாதம் ஆகுது. உங்களோட வீடு எங்கேம்மா இருக்குது? எங்களுக்கு அங்கே எங்களோட வீடு அந்த சைட்டு. அந்த சைடு என்ன சொல்கிறீங்க ஊருன்ற பேர்? பரத்தோலியா. பரத்தோலி. பரத்தோலியா? பரத்தோலின்ற ஊர் இருக்கோங்க. ஊர் இருக்கு, அது அந்த காலத்துலேயே வச்சிருக்கிறோம். பேரா அந்த இதில் இப்போ ஏதாச்சும் லெட்டர் வந்தால் வரத்தோல வரத்தோல சொல்லிடுறோம்னு சொன்னால் தான் எங்களுக்கு அதான் உங்களோட அடையாளம், உங்களோட ஊருண்ட அடையாளம். அது கனகாலமா அப்படியா பேர் அது? ஓ அது என்ன தாத்தா அப்பன் எங்களுடைய அம்மா இல்லை தாய் தகப்பன். இப்போ நான் எனக்கு விருத்தறிஞ்ச காலத்தில் ஓடி வரத்தோல தான் பேர். உண்மையாக வித்தியாசமாக இருக்குது, அதுக்காக தான் இப்படி கேட்குற மாதிரி முடியாது. அது ஏழனமாக நான் சொல்லல அது என்ன, ஆனால் வரத்தோலன்னே வச்ச வேண்டியதே கருடா விட்டு ஆகடா இருக்காங்க. எனக்கும் அதுதான் தெரியுது, எல்லாருக்குமே வரத்தோலன்னா தான் தெரியும். உங்களோட ஊருக்கு என்ன மாதிரி ஆக்கள் எல்லாம் அப்படி இருக்குன்னு? ஓ இப்போ வர இல்லை சில கஷ்டங்கள் அப்படி இப்படி இருக்குது. மழை மழை குடிசை வீடுக்காரரும் இருக்கணும் இருக்கணும். ஓ வரத்தோல என்ன பிரச்சனை? ஒரு ஆளுக்கு உதவி செய்ய போறோம் சண்டை பிடிக்கிறது கல்வெட்டுக்காரருக்கு உதவி செய்ய கூடாது. உண்மையிலே தற்காலிக வீடுக்காரர் இருக்கிற வரைக்கும் உதவி செய்யத்தான் உதவி செய்யத்தான். வீடுகள் சொந்தமா இல்லாத இருக்கிறதுக்கு அது செய்யாம சண்டைகள் குழப்பங்கள் கூட வருது. இந்த சுழிவரத்துக்கு எல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், கணக்க பிரச்சனைகள் வருது. அந்த தெரியும் தானே, ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து வெக்கேன்னு பற்றி உதவி செய்யுங்க, இவே இப்படி அவ கஷ்டப்பட்டாக்கலாம் அப்படி இப்படி எல்லாம் சண்டைகள் கோள்கள் எல்லாம் எனக்கு வந்தது ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல்.
உங்களுக்கு தெரியும் மாதிரி எழுத்து வந்து உதவிகள் செஞ்சிருந்த நாங்கள் எங்களோட உறவு பாண்டவட்ட பக்கம் எல்லாம் நீதான் நீங்களே ஆ இந்த வரத்தோல பக்கம் நீங்கள் வந்ததே இல்லையே எனக்கு தெரியாம வரத்தோல் என்ற ஊர் இருக்கு இந்த ஊர் தான் எங்க இருக்க மாண்டவ அந்த ரோட்டு போனா அந்த அந்த இதுதான் வரத்தோல் ஆ உங்களோட போன் இருக்கா உங்கள்கிட்ட எனக்கு அப்போ உங்களோட நம்பரை தர்றீங்களா நான் உங்களுக்கு பிற ஒரு நாள் அடிச்சு போடு இந்த வீடியோ இப்படியே போய் எடுக்கலாமா நாங்கள் சும்மா ஜாலியாக அப்படியே சுற்றி வரோம் அப்படி மாதகள் பண்டத்திருப்பாளை வந்து அப்படியே இந்த நிலைமையில் பார்த்துன்னு வந்துடுறாங்க உங்களோட உங்களோட நம்பரை வாங்கிட்டு போகிறேன் நான் போயிட்டு உங்களுக்கு பிற கோல் அடிக்கிறேன்னு நான் உங்களோட ஊருக்கு வந்து உண்மையிலே சரியாக நான் கஷ்டப்பட்டு ஆக்கள் இருந்தால் நான் வீடியோ எடுத்து போடுறேன் நான் உதவி நம்பரை தந்தா தானே நான் உங்களோட நம்பரை தரேன் ஆ உங்களோட நம்பரை தாங்க என்ன நம்பரை தரவோ எல்லாம் உங்களோட இந்த ஓகே அஞ்சாங்கண்ணா நம்பர் அடிச்சு தரேன் பிரச்சனை வராது வீடியோ அதில் நம்ம ஐயோஃபா போயிட்டு போலோட ஆ இல்லை 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 சார்ஜ் இருக்குது நீங்கள் அப்படி யோசிக்காங்க இப்போ உங்களால் உங்கள் சிலவோட உங்களோட ஊரில் உதவியெல்லாம் கிடைக்கக்கூடும் உங்களோட நிலைமை என்ன மாதிரியம்மா எங்களோட நிலைமை எனக்கு ஆறு பிள்ளைகள் தம்பி மூத்தவர் எத்தனை ஆம்பளை மூத்தவர் ஆம்பளை பொம்பளை பிள்ளை ஆ எத்தனை வயது அவாக்கு அவாக்கு 34 34 வயது அவ வெட்டிங் பண்ணிட்டாவா ஓ வேற மற்றது மகன் அவருக்கு 32 எல்லாம் 2 வயசு வித்தியாசம் 2 வயசு வித்தியாசம் ஓகே மற்றது 30 வயது 29 வயசு ஜாலியாக போயினேன் அப்படியாக பாய் ஆட்ரர் இது நீங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிறார் உங்களுக்கு அவர் என்ன வேலை செய்கிறார் அவர் ரோட் வேலை போகிறவர் போகிறவர் பிற பிரச்சனை இல்லை என்ன வாழ்க்கை ஏதோ போய்கொண்டு இருக்குதுன்னு ஏதோ பொண்ணு பொம்பளைகள் ஆம்பளைகள் உழைக்கிறதுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கு எனக்கு 5 பேர் கல்யாணம் செய்து விட்டுனா ஆ ஒரு ஆள் தான் இருக்கு ஒரு ஆள் தான் இருக்குது பிரச்சனை இல்லை ஏதோ இப்போ நிலைமைகளுக்கு நீங்கள் ஓரளவு ஓகே ஆயிருக்கிறீங்கன்னு உங்களோட கூட கஷ்டப்பட்டாக்குறதுக்கு இருக்குமே எனக்கு வரத்தோல் உண்மையாக தெரியாங்க இல்லை அதுதான் வரத்தோல் நீங்கள் உடம்பின்னு பாருங்க அதுதான் வரத்தோல் அங்கே வந்து குடிசையில் இருக்கிற ஆக்கள் அப்படியே நாக்கள் இருக்கினியோ ஓ குடிசையில் இருக்கிறன்றதை அப்படியே அந்த கஷ்டப்பட்ட ஆக்கள் சிலோட பணம் வந்துட்டு போனால் அப்படியே நாக்கள் இந்த மழை காலத்தில் எங்களை மக்கள் பார்த்து அஞ்சு சின்ன சின்ன உதவியில் செய்வேன் அந்த ஒரு நம்பிக்கையிலாம நாங்கள் வீடியோ எடுக்கிறது மட்டுமடியே என்ன நான் என்ன பணக்காரன் எந்த ஆசையை எடுக்கணும் அப்படி இல்லை தான் வீடியோ எடுத்து போடுறேன் அவங்களோட நம்பரை பிரபாபமே ஓகே நாங்கள் போயிட்டு வரட்டுமே நன்றியே எங்களோட ஹாய்ச்சதுக்கு அப்படியே நாங்கள் காரணர் ரோட்டால் அந்த காக்கதை வழியால் போய் ஆனைக்கோட்டைக்கு போகிறதுக்கு தானே அப்படி அந்த ரோட்டால் நாங்கள் போயிருந்தாங்க அப்படி போகக்க கூட ஒரு சில பேர் சந்திச்சிருந்தாங்க இன்னொன்று சொன்னால் ரோட்டெல்லாம் சரியான பழுதடைஞ்ச நிலைமையிலான இருக்குது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பொன்னொழி நகர்ன்னு சொல்லி நாங்கள் முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்களே அந்த ஊரு கிட்ட தான் நிற்கிறோம் மாதம் கஷ்டப்பட்டு இப்படி கொண்டு போய் மேய்க்க தான் பண்ணுமே வளர்த்தேன் போனா அவங்க பேசுவாங்களே அதுக்குதான் நீங்க வந்து மினக்கடை எவ்வளவு நேரம் பண்ணிக்கிறீங்களோ பெஞ்ச சந்தோஷம் சாப்பிட்டீங்களா மத்தியானம் ஆ சரி ஓகே ஓகே இப்போ இந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னு சொன்னால் எல்லாருமே வந்து எங்களோட வந்து சகயமாக கதைக்கணும் இப்போ பழைய மாதிரி இல்லை வீடியோ எடுக்கையும் சரி ஓகே யூடியூப் சேனல்னு சொல்லி கதைக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து என்னதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க என்ன மாதிரியும் கேட்குறாங்க அது வந்து அவங்களோட ப்ரைவசி அது பிள்ளை இல்லை அப்போ நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பொதுவாக மக்களோட எல்லாம் கதைக்கிறது தான் ஃபஸ்ட் டைம். அப்போ நான் ஒரு சில பேரோட கதைச்சுன்னா நான் நல்லா கதைச்சிருக்கேன், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோட கருத்தை வந்து எனக்கு சொல்லுங்க, என்னென்னு சொன்னால் நான் இப்படி வீடியோ எடுத்தது இல்லை, ஏதாச்சும் பிளவிட்டிருந்தா சரி, ஏதாச்சும் நான் எல்லாமே இப்படி ஓப்பனாகவே கதைச்சு கொண்டு வரேன், எனக்கு தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு சொல்கிறேன். சிலவள அது உங்களுக்கு ஒரு ஏளனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் இது தெரியாதோன்ன மாதிரி இருக்கும். உண்மையாக வந்து நான் சின்னலேருந்தே வந்து வீடும் ஸ்கூலும் அப்படியே வளர்ந்தால்தான், இப்போ தான் நான் அந்த யூடியூப் சேனல் வந்த பிறகு சும்மா அப்படி சுற்றி சுற்றி ஃப்ரெண்டோட அப்படி போகிறேன், அதெல்லாம் காணொலியாக போடலாம். இன்றைக்கு வந்து நான் அப்படி ஒரு காணொலி போடணும்னு சொல்லி நான் சந்தோஷப்படுற இடத்த அப்படியே நான் வீடியோவில் போடணும், எனக்கும் ஒரு நல்ல ஞாபகமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த காணொலி, இந்த காணொலியின் கருத்துக்களை சொல்லுங்க. நான் ஏதாச்சும் பிழையாக இந்த காணொலி செஞ்சிருந்தால் அதையும் நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அதை திருத்தி கொண்டு இப்படியான அந்த ஊர்களுக்கு போய் வீடியோ எடுக்கிறத நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன். ஓகே, ஒருவேளை நாங்கள் இன்னும் ஒரு காணொலியோட சந்திப்போம். நன்றி.